ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் நமது பிஜி யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் மார்ச் மாத ராசி பலனுடைய தொடர்ச்சியை இந்த வீடியோவில் பார்க்கலாம் மகரம் கும்பம் மீனம் இந்த மூன்று ராசிக்கான முழு பலன்களை இந்த வீடியோவில் பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் மற்ற ராசிகளுக்கு உண்டான மார்ச் மாத பலன்களுடைய வீடியோவை நம்ம சேனலில் ஏற்கனவே அப்லோட் பண்ணிட்டோம்ப்பா பார்க்காதவங்க போய் பார்த்துக்கோங்க இப்போ கடைசி மூணு ராசிகளுக்கு மட்டும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் மகர ராசியை பார்க்கலாம் கடந்த மாதம் போலவே மார்ச் மாத தொடக்கத்திலேயே பல கிரகங்கள் இடம் மாறுது மாதத்தின் தொடக்கத்தில் உச்சம் பெற்ற செவ்வாய் சுக்கிரனுடன் சேர்ந்து சஞ்சரிக்கிறது ஆட்சி பெற்ற சனியுடன் புதன் மற்றும் சூரியன் இணைந்துள்ளது சூரியன் மற்றும் சனியின் சேர்க்கை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனி பயிற்சி பலன்களும் இந்த மாதத்துடைய முதல் பாதியிலேயே வந்து உங்களுடைய பலன்களை அதிகரிக்க போகிறது இந்த மாதம் உங்களுக்கு பல விஷயங்களில் கணிசமான மாற்றங்களை ஏற்படுத்த போகுதாம்ப்பா அப்படி என்ன மாற்றம் தரப்போகுது அப்படின்னு தானே கேட்குறீங்க என்ன மாற்றம் அப்படிங்கிறத இந்த இப்போ பார்த்துடலாம் உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு மாத தொடக்கத்திலே எதிர்பார்த்த சில விஷயங்கள் உங்களுக்கு நடக்கப் போகுது நீங்கள் விரும்பிய இடத்திற்கு மாற்ற மாற்றப்படுவதற்கு அல்லது சில முக்கிய பொறுப்புகளை பெறுவதற்கு நீண்ட காலமாக முயற்சிக்கு முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அது இந்த மாதம் உங்களுக்கு விருப்பமாகவே நிறைவேறும் மாதம்தான் இப்படி இருக்கிற சூழ்நிலையில் உங்களுடைய நிதி நிலைமை கண்டிப்பாக உயரப்போகுது குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்குது உங்களுடைய பணியை சிறப்பாக செய்கிறதுனால மேலதிகாரிகள் உங்களை பாராட்ட பாராட்டி உங்களை கௌரவிக்க போகிறாங்க நிலம் சொத்து சம்மந்தமான பிரச்சனைகள்லாம் விலக போகுது வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் நடுப்பகுதியில் அதிக லாபம் கிடைக்கும் இந்த மாதம் வந்து குடும்பத்திலையும் திருமண வாழ்க்கையிலையும் நல்ல ஒரு ஏற்றம் தரும் மாதமாக இருக்குது மகிழ்ச்சிக்கு குறைவே இல்லை உங்களுடைய வாழ்க்கை துணையுடைய இனிய தருணங்களை கழிக்க போகிறீங்க கவனமாக இருக்க வேண்டியது எது அப்படின்னா கொஞ்சம் இந்த மாதம் வந்து உங்களுக்கு அலைச்சல் தரும் மாதமாக தெரியுது இந்த மாதம் உடல்நிலையை வந்து உங்களை பார்த்தோம் அப்படின்னா மூட்டு வலி கொஞ்சம் வருவதற்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க மற்றபடி இந்த மார்ச் மாதம் உங்களுக்கு மிகவும் சாதகமான மாதம் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ கும்பராசிக்கு உண்டான பலன்களை பார்க்கலாம் ராசிநாதன் சனி ராசிலேயே இருக்கிறாரு மாதம் முற்பகுதியில் சூரியனும் மாத பிற்பகுதியில் செவ்வாய் சுக்கிரனும் சனியோடு இணைய இருக்கிறாங்க இந்த கிரக மாற்றங்கள்னால நல் பணங்கள் ஏற்பட்டாலும் கொஞ்சம் எச்சரிக்கை அவசியம் தேவைப்படுதுப்பா பண வரவு நன்றாக காணப்பட்டாலும் பிற்பகுதியில் கொஞ்சம் பணத்துக்கு கஷ்டப்பட வேண்டியது வரும் அதனால் கொஞ்சம் சிக்கனமாக இருந்துக்கோங்க பணம் இருக்குது அப்படின்னு ரொம்ப செலவு செய்யாதீங்க சூரியன் ராசியில் சஞ்சரிக்கிறதுனால முற்பகுதியில் எரிச்சல் வயிற்று வலி பல்வழி போன்ற கொஞ்சம் வியாதிகள்லாம் வந்து போகக்கூடிய சூழ்நிலை இருக்குது இந்த ராசியிலிருந்து சூரியன் விலகி ராகுவோடு இணையும் பிற்பகுதியில் பேசும் பொழுது வார்த்தைகளில் சிறு கவனம் தேவைப்பா குடும்பத்தில் தேவையற்ற வாக்குவாதங்கள்லாம் தவிர்த்திருங்க பங்கு சந்தையிலையும் முதலீடு செய்வதையும் கொஞ்சம் கவனமாக பார்த்து செய்யுங்க வியாபாரத்தில் ஈடுபட்டவங்களுக்கு எந்த ஒரு பெரிய விஷயத்தையும் நன்றாக சிந்தித்து செயல்படுங்கப்பா அப்புறம் கடினமான உழைப்பாளிகளுக்கு நல்ல வெகுமதிகள் கிடைக்கும் இந்த மாதம் மொத்தத்தில் கும்பராசிக்காரங்க வந்து இந்த மாதம் சிக்கனத்தை கடைபிடிக்கும் மாதமாக தெரிகிறதுப்பா கவனமாகிருங்க வாழ்த்துக்கள் அடுத்து மீனராசி பனிரெண்டாம் வீட்டில் கும்பராசியில் இருக்கும் புதன் மற்றும் சூரியன் ஒரு வார இடையில் உங்கள் ராசிக்கு பேர்ச்சி ஆகிறாங்க கடந்த சில வாரங்களாகவே நீங்கள் சந்தித்து வந்த பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கி பணியிடத்து பணியிடங்களில் உங்களுடைய புத்திசாலித்தனத்துக்கு நல்ல ஒரு வரவேற்பு கிடைக்க போகுது உங்களுடைய புத்திசாலித்தனத்தால் எதிர்களுடைய தந்திரங்களை முறியெடுத்து வெற்றியை பெறப்போகிறீங்க நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கக்கூடிய உங்களுடைய வழக்குகள் இந்த மாதம் சாதகமான தீர்ப்பை பெறப்போறீங்க உடல் ஆரோக்கியமும் நல்ல மேம்பட போகுது சுக்கரன் பெயர்ச்சி மீனராசிக்கு விபரீத ராஜயோகத்தை தான் ஏற்படுத்த போகுது அதனால் எதிர்பாராத நேரத்தில் நல்ல செய்தி உங்களை தேடி வரும் திடீர்னு லாபம் கிடைக்கும் இந்த மாதம் வந்து கவனமாக இருக்கணும் எதில் அப்படின்னா குழந்தைகள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க ஏதாவது குழந்தைகள் பிரச்சனையை கொண்டு வந்துடுவாங்க அதனாலேயே நீங்கள் கொஞ்சம் கவலையடைய செய்யும் மாதமாக இருக்குது ஸோ பிள்ளைகிட்ட கொஞ்சம் கவனமாக பேசுங்கள் பிள்ளைகிட்ட குறிப்பாக கோவமாக நடந்துக்க வேண்டாம் இந்த டைமில் எந்த ஒரு முடிவையும் எடுக்காதீங்க கோவத்தை கொஞ்சம் இந்த மாதம் கண்ட்ரோல் பண்ணுங்கள் இந்த மாதம் கோவத்தை மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சாதகமான மாதம் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்